மனமலரட்டும் நிகழ்ச்சியில் சம ஏற்றுக்கொள்ளுதல் என்னும் புத்தரின் அஷ்டாங்க பாதையின் கடைசி பாதையாக பார்க்கிறோம். நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த ஏற்றுக்கொள்ளுதலில் மூணு ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எடுத்த உடனே எதுவுமே லாஸ்ட் இது வந்துடாது, ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் போக முடியும். நம்பர் ஒன், ஒரு செயலை நான் தான் செய்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பரீட்சை எழுதுகிறேன். இந்த பரீட்சை எழுதினோடனே இதோட ரிசல்ட்டு வரும்போது அந்த ரிசல்ட்டில் இந்த மார்க் தான் இருக்கணுங்கிறது என் கையில் இருக்கா இல்லையா? கிடையாது. நான் அதுக்கு அது குறித்து அதுக்காக உழைக்க முடியும், படிக்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனால் அந்த ரிசல்ட்டுன்றது ஒன்று என் கை நோக்கி வரும்பொழுது நினச்ச மாதிரியேவும் நடக்கலாம், நினச்ச மாதிரியும் நடக்காமலும் போகலாம். நடக்காமல் போகிறதுக்கு பல காரணங்கள் வெளியிலேருந்து வேலை பார்க்கும். அது நடக்கக்கூடாது அப்படின்னா அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நிறைய ஃபேக்டர்ஸ் இங்கே வேலை பார்க்கும். இந்த ஒரு பெரிய ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு செயலை செய்யும் பொழுது என்னால் முடிந்த எல்லா உழைப்பையும் இதுக்கு கொடுத்துட்டேன், பூரணமான ஒரு கமிட்மெண்ட்டோடு அந்த வேலையை நான் பண்ணிட்டேன், ரிசல்ட் என்ன வருதோ தெரியாது, எது வந்தாலும் ஏன்னா என் கையில் மட்டும் உள்ள ரிசல்ட்டோட இது, எது வந்தாலும் ஏற்றுக்க வேண்டியதுதான். இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் பார்க்குறோம், எல்லாருமே நான் ஜெயிச்சிடுறேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமா ஜெயிக்க முடியும்? எல்லாரும் ஜெயிக்க முடியாதே, யாராவது ஒருத்தர் தானே அதில் ஜெயிக்க முடியும். அப்படிங்கும்போது ரிசல்ட்டு யார் கையில் இருக்குது? நிறையா ஃபேக்டர்ஸோட கையில் இருக்குது, நிறையா பீப்புளோட கையில் இருக்குது. இது நமக்கு நல்லா புரியுது பாருங்கள். இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ரிசல்ட் அன்ஃபேவராக வரும்போது, ரிசல்ட் அன்ஃபேவரபிளாக வரும்போது நம்ம அதை ஏற்றுக்க முடியும். ஓகே, ரைட், ஏற்றுப்போம், நம்ம கையில் எல்லாமே இல்லை. இது முதல் நிலை. இரண்டாவது நிலை, செயலை நான் செய்கிறேன், அந்த செயலின் விளைவு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எது நல்லது, எனக்கு எது கெட்டதுன்னு எனக்கே தெரியாது. அது நடக்காமல் இருந்தால் தான் நல்லது அப்படின்னாக்கா அதை தான் இறைவன் நிகழ்த்துறாருன்னா அதுதான் நடக்க போதும். ஆக அதோட விளைவு எதுவாக இருந்தாலும் அது அவருக்கு தான் தெரியும். வாட் இஸ் குட் ஃபார் மீ, எனக்கு நல்லது எதுவோ அது அவருக்கு தான் தெரியும். அவர் அது கடைசியில் என்ன கொடுக்குறாரோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு இன்னொரு ஒரு உயர்ந்த நிலையிலேருந்து பார்க்கறது ரெண்டாவது நிலை. மூன்றாவது நிலை, இந்த செயலையே நான் செய்யவில்லை. நம்ம எப்படி சம வேலையில் பார்த்தோம் அக்கர்மான்னு, அந்த செயலை நானே செய்யலைன்னு, இதுதான் மூணாவது நிலை. ஐ ஆம் நாட் த டூயர், ஐ எம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் இஸ் ஹேண்ட்ஸ். நான் வெறும் கருவி மட்டுமே, எல்லாத்தையும் செய்கிறவர் அவர் தான். அவர் தான் செய்கிறாருங்கும்போது ரிசல்ட்டு பாஸோ ஃபெயிலோ அதுவும் அவருக்கு தான், எல்லாமே அவருக்கு தான் அப்படின்னு டோட்டலாக சமர்ப்பண் பாவில் இருக்கிறது வந்து மூன்றாவது நிலையான ஏற்றுக்கொள்ளுதல். கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறாரு, உன் செயல் செய்யறதுக்கு உனக்கு ஒரு பூர்ண உரிமை இருக்குது. யூ ஹாவ் ஆல் த ரைட் டு டூ த டியூட்டி, பட் யூ டோன்ட் ஹாவ் எனி ரைட் ஆன் த ரிசல்ட். ரிசல்ட்டில் உனக்கு ரைட்ஸே கிடையாதுங்கிற. அப்போ ரிசல்ட்டே வராதானா? வரும், ரிசல்ட் வராமலாம் போகாது. அந்த ரிசல்ட்டு இப்படித்தான் இருக்கணும்னு நீ நிர்பந்திக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை நம்மளும் பார்க்குறோம். சமயத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும், சமயத்தில் நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி நடக்காமலாம் போகும். இந்த ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு வரும் பொழுது குறைந்தபட்சம் நாம் மன அமைதியோடு இருப்போம். அதுதான் இதில் கிடைக்கிற மிகப்பெரிய லாபம் என்று கூறிக்கொண்டு ஒரு ஒரு பாதையும் ரொம்ப அழகாக நமக்கு வகுத்து கொடுத்த புத்தர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கூறியதையெல்லாம் நினைவில் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை முயற்சி செய்து பார்த்து எல்லாவித வெற்றியும் மேன்மைகளையும் அடையணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.